சரி, இப்போ சமீபத்துல மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க மேடையில. ஒரு பொண்ணை சுத்தி 1000 மாம்பழைகள் ஆடுறாங்க, அது எப்படி வந்து நம்ம அது என்னவா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரு கேக்குறாரு. அது தப்பே இல்லை, பாவம். அது அந்த குழந்தைங்க ஆடிட்டு போகுது அப்படின்னு, அந்த குழந்தைங்க ஆடிட்டு போதே அதை படத்தில் காட்டு, படத்தில் ஆட்டுமே, என்ன இப்போ தப்பே இல்லைண்ணா. நீங்கள் ரியலிஸ்டிக் படம் எடுக்கும் போது ரியலிஸ்டிக் படம் எடுங்க. என்ன முக்கியம்னா ஈஸ்தட்டிக்ஸ் முக்கியம், அழகுணர்ச்சி ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். இப்போ கத்தால கண்ணாதால நடிக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டால் வந்து எனக்கே தெரியாது, நான் எடுத்தது ஃபஸ்ட்டு படம் பாட்டு எடுக்கிறேன், இது வாழை மீன் வளர்க்க முடியும், எனக்கே தெரியாது நான் ஹிட் ஆகும்னா எனக்கு தெரியவே தெரியாது, நான் சும்மா எடுத்தேன் அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது சொல்ல முடியாது, தவறானு தெரியல, ஆனால் அது அது வந்து அதில் அசிங்கமோ அநாகரிகமோ அதில் இல்லவே இல்லை. ஒருவேளை அவன் சொன்ன கருத்துக்கு நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன்னு தெரியல, அதனால் அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை என் கருத்து இப்படி இருக்குது, நான் டே ஜாலியாக பண்ணவாடா அப்படின்னு மாரி செல்வராஜ் கூப்பிட்டு ஒரு நாள் ஆடலான்னு இருக்கேன்.